தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 3 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தின் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்துமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் உபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ள கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பர்களே, நண்பர்களே, ஆண்டவர் தனது தேர்ந்தெடுத்த மக்களை அற்புத விதமாய் எப்படி அழைத்து வந்தார் என்று சொல்லி மீட்பின் வரலாற்றின் சுருக்கத்தினை யோசுவா என்ற முதல் வாசகத்திலே தருகிறார். அவர்களை ஆபிரகாமின் தந்தை முதல் அதன் பின் வந்த ஒவ்வொரு மோதாதையரும் எவ்வாறு கடவுளால் வழிநடத்த பெற்றார்கள் என்று சொல்லி மாட்சிமையோடு விளக்குகிறார். ஆண்டவரே, நீர்தாமே இன்றைய அந்த முதல் வாசகத்திலே அவர்களை எவ்வாறெல்லாம் மீட்டு வந்தீர் என்று சொல்வதையும் நாங்கள் கேட்கின்றோம். பல்வேறு தீமைகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பகைவரிடத்திலிருந்து அவர்களை நீர் விடுவித்து வந்திருக்கிறீர். அத்தோடு அவர்களுக்கு சொல்லுகிறீர், நீங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டது உங்களுடைய சத்தியாலோ கத்தியாலோ புத்தியாலோ அல்ல, மாறாக என்னுடைய வழிநடத்துதலால் அருளால் ஆசீரால் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறவரே, நாங்களும் இதை உணர்ந்து வாழ்வோமாக. பல்வேறு அற்புத அதிசயங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது, அவற்றையெல்லாம் நாங்கள் பெற்றது உமது அருளாலேயே என்று உணர்ந்து வாழ எங்களுக்கு துணை புரிவீராக. இன்றினாலே எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையினுடைய குடும்ப திருமண
பிரமாணிக்கத்தினுடைய மேன்மையை உணர்த்துகிறார். கணவன் மனைவி தனித்தனி ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரல்ல, ஓர் உடலை போல இணைந்து திருமணத்தினுடைய மகத்துவத்தை மாட்சிமியினை காக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் சவால்கள், சங்கடங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த திருமண பொறுப்பினை ஒரு அன்பான முகமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவரே, இந்த திருமண நட்புறவு இது வாழ்நாளெல்லாம் வாழ வேண்டிய பிரமாணிக்கும் அருமையான வித்தியாசமான உறவு நிலை என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ நீ சொல்லக்கூடிய ஆலோசனையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இன்றைய காலத்திலே திருமண வாழ்க்கையின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கணவன் மனைவியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, இளையோருக்கு முன்பாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்காக எல்லா வகையான தியாகங்களையும் செய்கிறார்கள். எனவே அவருடைய தியாக வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய பிரமாணிக்க வாழ்க்கையிலே இன்னும் முன்னேற்றம் பெறுவதற்கு தேவையான அருளை ஆசிரியரை நீர்தாமே தருவீராக. இளையோரும் கூட திருமணம் என்கின்ற இந்த திருவருட்சாதனத்தை மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் இதனுடைய மாட்சிமையை புரிந்து கொள்வார்களாக, அதற்காக உரிய விதத்திலே தங்களை ஆயத்தம் செய்து கொள்வார்களாக. இது வெறுமனே உடல் சார்ந்தது மட்டுமல்ல, உள்ளம் சார்ந்தது, ஆன்மா சார்ந்தது, வாழ்க்கை நெறி சார்ந்தது என்கின்ற உண்மையை தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஞானம் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமாண்டவரே, திருமண வாழ்க்கையின் மேன்மையை மட்டுமல்ல மன துறவினுடைய மகத்துவத்தை இன்றைய நாளிலே நச்செய்தியிலே நீதாமே அறிவுறுத்துகிறீரே. நான் தனிமையாக இருந்துவிட முடியும் அல்லது கடவுளுக்காக நான் வாழ்ந்துவிட முடியும் என்று சொல்லி முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் உம்முடைய அருளாலஞ்சி அவர்கள் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்க முடியாது. தங்களுடைய மனத்துறவினை அவர்கள் பேணி காத்து உமக்கு பிரமாணிக்கமாக, உண்மையாக, தூய்மையாக வாழ இயலாது என்பதனை உணர்ந்து உம்மை சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே உமது அன்பின் அடையாளங்களாக, பிரசன்னங்களாக எங்கும் இருப்பார்களாக. எனவே அனைத்து குடும்பங்களையும், அனைத்து துறவிகளையும், அனைத்து உமது அன்பர்களையும் பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, உமது வழியிலே வழிநடத்தி செல்வீராக. ஆமீன்.